ஓம் சக்தி. அனைத்து சக்திகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற அலங்காரம் சாமுண்டி அலங்காரம். சப்த கன்னியர்களில் கடைசியாக போற்றப்படுபவள், கடைசியாக அவதாரம் எடுத்து சிவனின் அம்சமாக வருபவள் சாமுண்டி. இந்த சாமுண்டி வரலாற்றை பற்றி கூறுவதற்கு முன் சாமுண்டி போற்றியை நாம் காண்போம். சாமுண்டினை கொல் சாமுண்டி போற்றுவோம், மகிட வாகனம் ஊர்ந்தாய் போற்றுவோம், முக்கண் கொண்ட முகத்தாய் கொண்டு போற்றுவோம், நீண்ட நாக்கும் நீள் முடி போற்றுவோம், கோர பற்கள் கொண்டாய் போற்றுவோம், ஊந்தலை கபாலம் உடையாய் போற்றுவோம், என்கரம் திகழும் எழிலே போற்றுவோம், சடைமுடி மகுடம் தரித்தாய் போற்றுவோம், அனைத்தாபரணம் அணிந்தாய் போற்றுவோம், ஓம் சூலாயுதம் எடுத்து ஆண்டாய் போற்றுவோம், ஓம் கட்கம் கைகொள் காளி போற்றுவோம், காக்கும் அன்பு கரத்தாய் போற்றுவோம், சக்கரம் ஏந்திய அக்கரம் போற்றுவோம், சங்கம் பிடித்த அங்கை போற்றுவோம், சாருங்கம் தழுவும் துணைக்கரம் போற்றுவோம், சக்தி கடலில் எழுதுளி போற்றுவோம், சக்தி பிழம்பின் எழுசுடர் போற்றுவோம், ஓம் சக்தியின் சிறுபொறி சப்த கன்னி போற்றுவோம். இந்த சப்த கன்னியர் இந்த சாமுண்டி அம்மாவோட முடிகிறதுனால அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு தியானம் சொல்லலாம். ஓம் சக்தியே பிரம்மி மகேஸ்வரி கௌமாரியே, ஓம் சக்தியே வைணவி வராகி இந்திராணியே, ஓம் சக்தியே சாமுண்டியாம் ஏழு கன்னியரே, ஓம் ஓம் ஓம். இப்போ இந்த சாமுண்டி அன்னையை பற்றி நாம் சொல்லுவதற்கு முன் அவர்களுக்கு சாமுண்டின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து தேவலோகத்தில் சிவலோகத்தில் சிவனை துதித்து தியானம் செய்து கொண்டிருக்கார்கள். பார்வதி அமைதியாக ஒரு வெள்ளை ஆடை தரித்து அந்த வெண்மலையில் அழகாக ஒரு மயில் போல அமர்ந்து சிவனையே துதித்து, சிவன் வந்து தனக்கு கணவனாக அமைய வேண்டும் என்பதற்காகவே கன்னி பருவத்தில் அவங்க அமர்ந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த அரக்கர்கள் அந்த வழியாக சிவலோகத்தை பிடிப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் பார்த்துட்டு வந்து அரக்கர்களில் அந்த சும்பர் நிசும்பர் இவர்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் அந்த சிவனுடைய மலைக்கு போனோம், அங்கே ஒரு பெண் அழகான உருவத்தில் அமர்ந்திருக்க, அந்த பெண்ணை நீ அடைந்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று இவங்க தூண்டி விடுறாங்க அந்த அரக்கன்கள். அவங்க உடனே என்ன பண்ணுறானுங்க, இந்த சும்ப நிசும்பன் வந்து சண்டன் முண்டன் என்ற இரண்டு தளபதிகளை, அந்த அரக்கன்களுடைய தளபதிகளை அனுப்பி அந்த பெண்ணை இழுத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி திமிரா கர்வத்தோடு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து இந்த சாமுண்டீஸ்வரி வருகிறார்கள். சண்டன் முண்டனை கொன்றதுனால அவங்களுக்கு சாமுண்டீஸ்வரின்ற பேர். சிவகாளி சிவனுடைய அம்சத்தமாக வந்ததுனால சிவகாளி என்றும் பெயர் உண்டு. அதாவது ருத்ரன் அம்சமான சாமுண்டி எட்டு கரங்களுடன் கம்பீரமாக அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். வலக்கரங்களில் முத்தலை சூளம், முத்தலை சூளம்னா மூன்று முகமுடைய சூளம், நாகம் கத்தி போன்ற போர் ஆயுதங்களையும், இடது கரங்களில் நாகத்துடன் கூடிய உடுக்கை கமண்டலம் மணி கபால கிண்ணம் ஆகியவற்றையும் தரித்து ஆக்ரோஷமாக கோரப்பற்களோட அகன்ற விழியோட அந்த அம்மா காட்சி தருகிறார். இவள் வந்து மைசூரில் இருக்கிற சாமுண்டீஸ்வரி மலையில் அமர்ந்திருக்கின்றாள் என்பது ஐதீகம். ஏன் சாமுண்டீஸ்வரி அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால், அந்த சாமுண்டி மலையில் அதாவது மகிஷாசூரன் என்பவன் மைசூரை ஆண்டு வந்தான். மைசூரை ஆண்டு வந்ததனால் அந்த மகிஷா என்பது
நாளடைவில் மாறி மைசூர் என்று பெயர் பெற்றது என்று சொல்கிறார்கள். இந்த சாமுண்டி மலைன்றது 3500 அடி உயரத்தில் உள்ளது. சாமுண்டியை போய் பார்க்கணுன்னா நீங்கள் மைசூர் போகணும். அங்கே மைசூரில் இந்த சாமுண்டீஸ்வரி நல்ல இந்த போருக்கு போகின்ற கோலத்தோடவே அமர்ந்திருப்பார்கள். அப்போது அந்த சமயத்தில் இந்த மகிஷாசுரனும் ஒரு அரக்கன் தானே, அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப துன்பங்களை எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறான். தேவர்களுக்கு மகிஷாசுரன் வந்து துன்பம் கொடுக்கும்போது தேவர்கள் பார்வதியை நாடி, அம்மா நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, போய் பிரம்மாவிடம் ஒரு வரம் கேட்குறாங்க. இது மாதிரி எங்களை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி யாரும் இருக்கக்கூடாது, அழியாத வர வேண்டும் என்று கேட்கும்போது பிரம்மா சொல்கிறாரு, நீ வந்து ஆண்களால் அழிய மாட்டே, பிராணிகளால் அழிய மாட்டே, தண்ணீரால் உனக்கு மரணம் கிடையாது, மற்றபடி மற்றவற்றால் உனக்கு மரணம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனில் கண்டிஷன் பெயில் போட்டு வெளியே வராங்களே, அது மாதிரி கண்டிஷனில் அந்த 3 கண்டிஷனையும் போட்டு அவருக்கு வரம் கொடுக்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, பெண்களால் ஏன் வந்து கேட்கலன்னு சொன்னால், பெண்கள்னால் ஒரு அலட்சியம், பெண்கள் என்ன செய்துட்டு போகிறாங்க, நம்மளாக வந்து பராக்கிரமுடைய ஒரு அரக்கர்கள், நம்ம போய் ஒரு சாதாரண பெண்கள் அழிப்பதாவது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப திமுறோட சரி அப்படின்னு சொல்லி வரான். அந்த மகிஷாசுரனோட போர் புரிந்து அந்த மகிடனை அழித்தவளும் இந்த சாமுண்டி தான். அதனால் மகிஷாசுரனை அழித்து தேவர்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்றாள். சாமுண்டிக்கு வேறு பெயர்களும் உண்டு, இரத்த சாமுண்டி, பிரம்ம சாமுண்டி என்று ரத்தம் பிரம்மம் அப்படி இதெல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கனாலே ஒரு உக்ர தெய்வம் என்று பெயர். சாமுண்டி சுடுகாட்டிலும் அத்தி மரத்திலும் வாசம் செய்பவள் என்று சொல்லுவார்கள். சாமுண்டியை வந்து வீட்டில் படமாக வச்சு வழிபடக்கூடாது, ஏன்னா உக்ர தெய்வம் இல்லையா. அடுத்தது அவர் சாமுண்டிக்கு வாகனம் எருமை மாடு, காட்டு நாய். அதையால் சாமுண்டி எப்படிப்பட்டவள், ஒரு உக்ர தெய்வம், அதனால் அவர் போருக்கு சென்றால் அவள் இறுதியாக சென்று போரை முடித்து வைத்தால் எல்லாரும் ஒரு ஒரு காலகட்டத்தில் இவங்க இப்போ தளபதிங்க மாதிரி போயிடுவாங்க, எங்கே சண்டை நடந்தாலும் இவங்க போயிடுவாங்க. அதனால் சாமுண்டி இந்த அசுரங்களை அழித்துட்டு ஆக்ரோஷத்துடன் இருக்கும்போது தேவர்கள் சாந்தப்படுத்தி அவர் சாந்த தெய்வமாக மார்கண்டேய மகரிஷி என்பவர் 8 கரங்களுடன் வடிவமைத்து அன்னையின் திருவுருவத்தை மலை மேலே எடுத்து சாமுண்டீஸ்வரியாக அவதாரம் செய்ய வைத்தார்கள் என்பது வரலாறு. ஆகையால் இவளுக்கு பத்ரகாளி என்று கூட பெயர் உண்டு. நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அன்னையை வேண்டி என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீ தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று வழிபட்டால் கட்டாயம் சாமுண்டீஸ்வரி மட்டுமல்ல எல்லா தெய்வங்களும் பிரச்சனையை, உண்மையான பிரச்சனையை, சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட உண்மையிலேயே நிறைய அதிக பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது. அந்த நாட்டில் வீட்டில் எல்லா இடங்களும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் இந்த சப்த கன்னியர்களை நாம் வழிபட வேண்டும். சரி, அம்மா சாமுண்டியினுடைய உருவத்தை வர்ணித்தாயிற்று. அடுத்தது சுயம்பு அம்மா கூறுவோம். சுயம்பு அம்மாவுக்கு இன்றைக்கி சந்தன காப்பு. சந்தன பத்திர காப்பு அணிந்து சந்தனத்தை பற்றி சொல்லணும்னா, சந்தனம் குங்குமம் மஞ்சள் போல சந்தனமும் ஒரு வாசனை பொருள், சந்தன மரத்திலிருந்து கிடைக்கிறது என்பார்கள். அந்த சந்தன மரம் மட்டும் இல்லை, சந்தன மரத்தை ஏழ்ச்சி எடுக்கிறதுன்றது நல்ல தூய்மையான ஒரு சந்தனம். ஆனால் அது ஏதோ மூலப்பொருள்களை சேர்த்து தான் அந்த சந்தனத்தை வாசனை பொருள்களை சேர்த்தா சந்தனத்தை தயார் பண்ணுறாங்க. இந்த சந்தனம் வந்து வாசனை கொடுப்பதோடு வந்து குளிர்ச்சியையும் உடலுக்கு கொடுக்கக்கூடியது. இப்போ திருமண வீடுகளுக்கு போனால் முதல்ல சந்தனம் வச்சுருப்பாங்க, குங்குமம் வச்சுருப்பாங்க. அப்போ சந்தனத்தை எடுத்து எப்படி டயர்டாக எல்லா இடமும் பஸ்ஸில் கிஸில் ட்ரெயினில் எல்லா விமானத்துலலாம் வந்து வரவங்க
அதாவது ரொம்ப களைப்பாக வருவாங்க. அப்போ முதல்லே நம்ம ஒரு இனிப்பு கற்கண்டு கொடுப்போம். இனிப்பு எடுத்து வாயில் போட்டுக்குவாங்க. அடுத்து சந்தனத்தை எடுத்து தடவி வைப்பாங்க. குங்குமத்தை நெட்டியில் வைத்துப்பாங்க. சில பேர் பூ கொடுப்பாங்க, பெண்கள் பூ எடுத்துக்குவாங்க. அப்போ ஒரு வரவேற்பு அறையில் கூட இந்த சந்தனம் குளிர்ச்சியை தந்து வருபவர்களை மகிழ்விப்பது. அதான் ஏன்னா கூட்டமாக இருக்கிறாங்க, அந்த இடத்துல வாசனை பொருள் இருந்தால் நல்லது. சந்தனம், சந்தனம்னாவே அவர் ஒரு மகிழ்ச்சி, ஒரு வாசனை அப்படின்ற பொருள். அதனால் அந்த சந்தனத்தால் சுயம்பு அம்மாவுக்கு காப்பு செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கட்டாயம் தினமும் பாருங்கள். அம்மாவுடைய அலங்காரத்தை நேரில் வர முடியாவிட்டால் கூட யூடியூப்லேயாவது பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சியாக இருங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது ஒரு குட்டி கதை. அவர் விவசாயி இருந்தான். அந்த விவசாயிக்கு சுமைகளை எல்லாம் சுமக்கிறதுக்கு ஒரு கழுதையை வளர்த்து வந்தோம். அந்த கழுதைக்கு ரொம்ப நாள் அதுவும் பொதியை சுமந்து சுமந்து வயசாகி போச்சு. அதுக்கு பாவம் அது என்ன பண்ணுச்சு, அந்த விவசாயினுடைய வீட்டு அருகில் உள்ள கிணற்றில் தத்தி தடுமாறி நடக்கும்போது இருட்டில் போய் அது விழுந்து போச்சு. அந்த பாழடைஞ்ச கிணறு அது. அந்த பாழடைஞ்ச கிணத்துல விழுந்த உடனே அது கத்து கத்துருக்கான்னு கத்துது. கத்தனா இவங்க யாருக்குமே கேட்கல. அப்புறம் காலையில் வந்து அந்த விவசாயி கட்டி வச்சிருந்த கழுதையை காணமேன்னு தேடும்போது அது கிணத்துக்குள்ளே வந்து கத்துது. அப்போ என்ன பண்ணுறான், வந்து பார்க்குறான். பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உதவிக்கு கூப்பிட்றான். அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏயா இது வயசாகி போச்சு, அந்த கழுதியை இன்றைக்கி சாகுதோ நாளைக்கு சாகுதோன்னு இருக்குது, இதை யார் யா வச்சு தூக்கிக்கின்னு வளர்த்துக்கின்னு இருக்க போகிற, மண்ணை அப்படியே போடியா உயிரோட போடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி நின்றவங்கெல்லாம் மண்ணை தள்ளிக்கிட்டே வராங்க. அந்த கழுது என்ன பண்ணு, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மண்ணை உதிரி கால் அந்த மேலே அந்த மண் மேடாகும் போதெல்லாம் அது மேலே காலை வச்சு வச்சு அது என்ன பண்ணுது, இவங்க மண்ணை தள்ள தள்ள தன் மண்ணை தன் உடல்லேருந்து உதறிட்டு அந்த கால்களை மேலே வச்சு வச்சு அந்த மண் மேலே ஏறி அந்த கிணத்தினுடைய இது மேல்மட்டத்துக்கு வந்துடுது. வந்த உடனே இப்படிப்பட்ட மனுஷனுங்களா இவனுங்க, நன்றி கேட்டவனுங்க, நான் நல்லா இருக்கிற வரைக்கும் வேலை வாங்கிட்டு என்னை இப்படி உயிரோடு புதைக்கிறான்கிறன்னு சொல்லிட்டு அந்த ஏறி இந்த மண்ணெல்லாம் உதறிட்டு ஓடி போச்சு. அதனால் வயசாகிட்டா அவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி முதியோர் இல்லத்தில் போய் பெற்றோரை சேர்த்துடக்கூடாது. அவங்கள கடைசி வரைக்கும் உங்களால் முடிஞ்சால் காப்பாற்றணும். அப்படி இல்லைன்னா அவங்க எங்கே இருக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த முதியோர் இல்லத்திலே விரும்பினாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு தேவையான தொகைகளை மாதம் மாதம் கொடுத்து எப்போனா நல்ல நாட்களில் போய் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்கள ஒரு பார்வை பார்த்து பார்த்துக்கணும்னு பார்த்துக்கிட்டாவே போதும். சில பேர் முதியோர் இல்லத்தில் சொல்கிறாங்க, இறந்துட்டா கூட நீங்களே எடுத்து தகனம் பண்ணிவிடுங்க, நீங்களே எல்லா காரியமும் பண்ணிவிடுங்க, நாங்கள் காசு கொடுத்துட்றோம் எப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட உலகம் இருந்தால் அப்புறம் எப்படி ஒரு பெற்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், அவங்க எப்படி மனசார உங்களை வாழ்த்துவாங்க. ஆகையால் அவங்களுடைய நீங்கள் பணம் காசு அதெல்லாம் கூட நீங்கள் கொடுக்காட்டி கூட ஒரு கவனிப்பு, அவங்க சாப்பிட்றாங்களா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்ற ஒரு கண் அவங்க மேலே வச்சு அவங்கள பாதுகாத்து அவங்க போய் சேர்ற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் நல்லபடியே பார்த்துக்கிட்டா உங்களுக்கு நல்ல, அது உங்கள் பிள்ளைகளுக்கும் அது நல்ல ஒரு வரமாக அமையும். இல்லைன்னா நீங்கள் செய்ததை உங்கள் பிள்ளைங்க திருப்பி உங்களுக்கு செய்வாங்க. இதை பார்த்துக்கினே இருப்பாங்க பேர பசங்க, நீ வந்து உங்கள் அப்பாவுக்கு இப்படி தானேப்பா செய்த, அதனால் நானும் உனக்கு அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால் இந்த வயசான கழுதையை அலட்சியப்படுத்தி விவசாயி மாதிரி இல்லாமல் பெற்ற தாய் தந்தரைய ஒழுங்காக நல்லா பார்த்து கடைசி வரைக்கும் அவங்க கடைசி பயணம் இருக்கிற வரைக்கும் நல்லா அனுப்பணும், அதுதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி இன்றைய சாமுண்டீஸ்வரி அலங்காரத்தை பற்றி கூறிவிட்டு நாளை உங்களை சந்திப்பது ஓம் சக்தி. అమ్మ అనుగ్రహం కావాలి అంటే మన బంగారు అమ్మ తెలుగు యూట్యూబ్ ఛానల్ని తప్పక సబ్స్క్రైబ్ చేసుకోండి. అమ్మ చూపే మార్గాన్ని అనుసరించండి.